சில பேரை பார்த்தீங்கன்னா ஏன் பிடிக்குது எதுக்கு பிடிக்குதுன்ட்டு காரணமே தெரியாது. அந்த அளவுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுரும். அதுபோல தான் நம்ம எஸ்டிஆருக்குன்ட்டு எக்கச்சக்கமான ரசிகர்கள் குவிஞ்சு கிடக்கிறாங்க. ஆனால் இவர் மற்ற நடிகர்களை போல அடுத்தடுத்த படங்களை கொடுத்து வெற்றி அடையிற நடிகர் கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படத்தை கொடுக்கணும் அப்படின்றதே சிம்புவுக்கு பெரிய விஷயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவரோட படங்களுக்கு ரசிகர்கள் அதிக வரவேற்பை கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சிம்பு கடைசியாக நடித்த 10 தள படம் கலவையான விமர்சனங்களை பெற்று இருந்தாலும் சிம்பு நடிப்பு எல்லாரையுமே கவர்ந்துடுச்சுன்னு தாங்க சொல்லணும். இதை தொடர்ந்து அடுத்த படத்துக்கு கமல் தயாரிப்பில் கூட்டணி வச்சு அந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னே தெரியலை, அப்படியே நிற்கிது. அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா கமல் மணிரத்னத்தோட இயக்கத்தில் நடிக்கிற தக் லைஃப் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு நம்ம எஸ்டிஆருக்கு. இந்த படத்தில் நம்ம எஸ்டிஆர் கூட சேர்ந்து த்ரிஷா, ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் மற்றும் பல நடிகர்கள் சேர்ந்துருக்காங்க. இந்த படத்தோட படப்பிடிப்பு மும்மரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வருஷம் எல்லா திரையரங்குகள்லேயுமே தக் லைஃப் படம் வெற்றி நடை போட போகுது. இதுக்கிடையில் சங்கரோட இயக்கத்தில் கமல் நடிச்சிருக்க இந்தியன் 2 படம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் ரிலீஸ் ஆக இருக்குது. அந்த வகையில் இந்தியன் 2 படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் எல்லாமே விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக சமீபத்தில் ஆடியோ லான்ச் விழா நடந்துச்சுங்க. அதில் கமல் உள்ளிட்ட ஏகப்பட்ட நடிகர்கள் கலந்துக்கிட்டாங்க. அப்போது அதில் சிம்புவும் நுழைஞ்சப்போ யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சிம்புவுக்கு கிடைச்ச வரவேற்பும் கைத்தட்டலையும் பார்க்கும்போது ரொம்பவே பிரமிக்க வச்சிருச்சுன்னு நாங்கள் சொல்லணும். இன்னும் சொல்ல போனால் கமலுக்கு கூட இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு கிடைக்கல. அந்த அளவுக்கு கமலுக்கு கிடைச்ச மரியாதையை விட ராஜ மரியாதை நம்ம எஸ்டிஆருக்கு கிடைச்சது எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இதை எதிர்பார்க்காத நம்ம எஸ்டிஆரே பூரிச்சு போயிருக்காரு. இதை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா சிம்பு மேலே ஏற்பட்டிருக்க சர்ச்சைகளை நீக்கி தொடர்ந்து நல்ல கதைகளை தேர்வு செஞ்சு எந்த பிரச்சனையிலையுமே சிக்கிக்காத அளவுக்கு இருந்தால் ரசிகர்கள் சிம்புவுக்கு இன்னும் ஏகபோக வரவேற்புகளை கொடுத்து வரவேற்பாங்க. அப்படி மட்டும் சிம்பு நடிப்பில் கவனம் செலுத்தி அவரோட கேரியரை டாப் கியரில் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தராக மறுபடியும் ஜொலிக்க ஆரம்பிச்சிடுவாருங்க.